ஹலோ ரூல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கொரோனா வைரஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ட்ரக்கை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய ட்ரக் ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு புதுசான ஒரு ட்ரக், அதாவது டெக்ஸோமீத்தசோன் அப்படிங்கிற ஒரு ஸ்டீராய்டு வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. இறப்பு சதவீதத்தை ரொம்ப குறைக்குது அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணி இப்போ அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரக் என்ன, அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னென்ன, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன, அது யூஸ் பண்ணலாமா, யார் யார் யூஸ் பண்ணலாம், யாராவது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே சூப்பர், இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். என்ன டாபிக்? டெக்ஸோ மீத்தசோன். இது என்ன ட்ரக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழங்காலமாக ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ட்ரக் தாங்க. 1960s வந்து இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இது ஒரு ரொம்ப விலை கம்மியான ஸ்டீராய்டு, அது மட்டும் இல்லாமல் ஈஸியில் அவைலபிள். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் மாதிரி ஒரு பெரிய நோய், கேன்சர் ஆகட்டும் இல்லை ஆஸ்மா ஆகட்டும் இல்லை உங்கள் உடம்புல எந்த ஒரு பெரிய நோயாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வீக்கம்ங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த வீக்கத்தை, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த டெக்ஸாமெத்தசோன்ங்கிற ட்ரக். இது எப்பப்பா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எசென்ஷியல் மெடிசன் லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1977 தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது ஒரு அத்தியாவசியமான மருந்து அப்படிங்கிற லிஸ்ட்டு கீழே அதை கொண்டு வந்தாங்க. ஸோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் அது வந்து நார்மலாக எல்லாத்துக்கிட்டையும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நார்மல் ஸ்டீராய்டு ட்ரக் தான். ஸோ இந்த ட்ரக் வந்து நம்ம இப்போ கோவிட் பேஷண்ட்ஸுக்கு வந்து கொடுத்து செக் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸுக்கு வந்து அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அது வந்து இறப்பு சதவீதத்தை ரொம்ப குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரக்கோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ட் ஆகுது. இந்த நோய்க்கு இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வெல்லிங் அதாவது வீக்கம் அதிகமாக இருக்குது, நீர் கோத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பிரெயின்லேயோ இல்லை ஸ்பைனல் கார்ட்லேயோ ஏதாவது ட்யூமர் இருக்குது அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை கண்ணில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படிங்கிறக்கா, அந்த மாதிரி பெரிய பெரிய கண்டிஷன்ஸ் ட்ரீட் பண்ணுறதாகட்டும், இல்லை நார்மலாக ஒரு சின்ன பயங்கர ஆஸ்மா இருக்குது, ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்காகட்டும் இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரக் தான். இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இது வந்து அப்பிடேட்டை அதிகப்படுத்தும், அதாவது பயங்கரமான பசி எடுக்கும், மூட் சேஞ்சஸ் நிறையா இருக்கும், ஸ்கின் ரேஷஸ் நிறையா வரும், ஆக்னி இருக்கும், ஹேர் க்ரோத் இருக்கும், அதாவது ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், அப்படி ஹேர் க்ரோத் இருக்கும், ஹெட்ஏக் ரொம்ப ஜாஸ்தியாக வரும், ஃபெட்டிக்காக இருக்கும், நாசியா வாமிட்டிங் அதாவது வாந்தி வர மாதிரி ஒரு வாந்தி வர ஃபீலிங் அப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரக் இங்கே எப்படி ஆக்ட் ஆகுது, அதாவது இந்த கொரோனாவை ட்ரீட் பண்ணுறக்கு இந்த ட்ரக் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி நம்ம இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்யூனிட்டி தியரி தான். ஸோ நம்மளோட இம்யூனிட்டி வந்து நமக்கு இப்போ ஒரு இப்போ எனக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னா, அந்த கொரோனா வந்து அது ஃபைட் பண்ணுறக்காக என் பாடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணும். அப்போ இம்யூனிட்டி நம்மளோட இம்யூன் செல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். இம்யூன் செல்ஸில் எஸ்பெஷலி எது அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற ஒரு இம்யூன் செல்ஸ் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக அது போகும்போது சைட்டோகைன்ஸ் ஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சைட்டோகைன் என்னோட உடம்புல செக்ரீட் ஆனோடனே அது வந்து என்னோட நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையே வந்து மொத்தமாக முடக்கிடும். ஸோ அதுக்கு பேர் தான் சைட்டோகைன் ஸ்ட்ராம். அந்த டைமில் வந்து நோயாளினால் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் எதிர்த்து போராட முடியாது, அவங்களோட ஆர்கன்ஸ் வந்து செயலெடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து இது வந்து தடுக்குது, சைட்டோகைனோட அளவு அதிகரிக்காமல் இந்த டெக்ஸாமெத்தசோன் அப்படிங்கிற ட்ரக் வந்து அதை தடுத்து அதை ப்ரிவென்ட் பண்ணுறது மூலமாக நோயாளிகளோட நோயோட தீவிரத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ எங்கே நடந்துச்சு இந்த ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அங்கே இருக்க விஞ்ஞானிகள்லாம் வந்து 2000 பேஷண்ட்ஸுக்கு கொடுத்து ட்ரீட் பண்ணும்போது அவங்களோட இறப்பு சதவீதம், அதாவது வென்டிலேட்டரில் வச்சு ட்ரீட் பண்ண, 2-3 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து நார்மலாக வச்சு சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்குறது ஒன்று, ஆக்சிஜன் சப்ளிமெண்ட் கொடுக்குறது ஒன்று, அப்புறம் வென்டிலேட்டர் வச்சு ட்ரீட் பண்ணுறது ஒன்று. அதில் வென்டிலேட்டர் வச்சு ட்ரீட் பண்ணுற பேஷண்ட்ஸோட இறப்பு சதவீதம் 40-20% அதிக, அதாவது இறப்பு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆக்சிஜன் தெரப்பி கொடுப்பாங்க இல்லையா, ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்குற பேஷண்ட்ஸோட இறப்பு சதவீதம் வந்து 20%-25% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி ஒரு ஓவரால் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேட்டரில் 8 பேர் இருக்காங்கன்னா 8 பேரில் ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற முடியும், அதே ஆக்சிஜன் தெரப்பியில் 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தங்களோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $5 செலவாகுது. ஸோ ஓவராலாக 10 நாளைக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவங்க வந்து ரெக்கவர் ஆவாங்க. ஸோ ஓவராலாக வந்து வெறும் $35 தான்
இந்த ஓவரால் ட்ரக்கு வச்சு ட்ரீட் பண்ணுறதுக்கான செலவு. ஸோ உடனே நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனிக் ஷாப்பிங். எப்படி வந்து இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினோன் ட்ரக் எடுத்து எல்லோரும் பேனிக் ஷாப் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சாங்களோ, நிறைய பேர் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாப்பிட்டு அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரக்கை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் யாருக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைல்டு சிம்டமாக இருக்கவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கவே இருக்காது. இல்லை ஒரு அளவுக்கு அதிகமான ஃபீவர் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கும் அது எஃபெக்டிவாக இருக்காது. யாருக்கு இது அதிகமாக எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கவங்க, அதாவது ஆக்சிஜன் தெரப்பி வென்டிலேட்டர் சப்போர்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஆக்டிவாக இருக்குது. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இதை வந்து பேனிக் ஷாப் பண்ணி நீங்கள் வந்து வாங்கி வச்சு அதை வந்து பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு யூஸும் இதில் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ரக்கு ஓவராலாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நேற்றுந்து இந்த ட்ரக்கு பற்றியான நியூஸஸ் தான் நிறைய வந்துட்டுருக்கு. இது ஒரு அவைலபிள் ஸ்டீராய்டு, அது ஒரு நல்ல விஷயம், இது ஒரு மைல் கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ட்ரக் எதுவுமே வந்து கொரோனா பேஷண்ட்ஸோட இறப்பு சதவீதத்தை குறைச்சதாக தெரியவே இல்லை. எல்லாமே வந்து ட்ரையல் பேசிஸில் இருக்குது, ஆனால் அதோட எஃபெக்டோட சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறதே இந்த ஒரு ஸ்டீராய்டு மட்டும்தான் வந்து இது கொரோனாக்கு எகெயின்ஸ்டாக வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல நியூஸ் தான், இது ஒரு நல்ல ஒரு மைல்கல்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து 1960s இருக்கிற ஒரு ஸ்டீராய்டு. ஸோ ஈஸியாக அவைலபிளாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் தான். ஸோ இது வந்து பேனிக் ஷாப் பண்ணி யாரும் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா அதிகமான சிம்டம்ஸ் இருக்கவங்க, வென்டிலேட்டர் இருக்கவங்க, ஆக்சிஜன் தெரப்பி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அதை அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் மாற்ற முறை மாறாது. நன்றி.